வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குக் வித் கோமாலி ஷோவில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா சிவாங்கி தான் வந்துட்டு இம்யூனிட்டி பேண்ட் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அண்ட் அதே போல் டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட்டு கண்டெஸ்டன்டாகவும் சிவாங்கி தான் வந்துட்டு தேர்வானாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் இது ரிலேட்டடாக நிறைய வதந்திகளும் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பரவிட்டு வருது அதில் நடுவர்கள் சிவாங்கிக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றதாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டிட்டு வராங்க அது குறித்து இப்போ நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா கோவமாக ஒரு விளக்கமும் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீசன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அடிக்கடி சர்ச்சைகள்லையும் வதந்திகள்லையும் சிவாங்கி சிக்கி தவிச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி மூணு சீசன்கள்லேயுமே சிவாங்கி கோமாளியாக இருந்து நாலாவது சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில அதிரடியாக குக்கா மாறி இருக்கிறாங்க இது பலருக்குமே அதிர்ச்சியா இருக்குது அப்படின்னாலும் பலருமே இதை பாராட்டிட்டும் வராங்க ஏற்கனவே பிக் பாஸ் ஆறாவது சீசனில் கடைசி நேரத்தில் அசீமுக்கு அவார்டு கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் இப்போது அதே வரிசையில் சிவாங்கியும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க ஸோ விஜய் டிவியினுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற சிவாங்கி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா இருந்தே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் வந்துட்டு சிவாங்கியை வந்துட்டு கலாய்ச்சிட்டும் சிவாங்கிக்கு எதிராக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டும் வந்துட்டு இருந்தாங்க ஸோ சிவாங்கிக்கு நான்வெஜ் பண்ண தெரியாது அதுவும் காய்கறிகள் கூட கட் பண்ண தெரியாமல் அவங்களே நிறைய நேரங்களில் தவிர்த்துருக்கிறாங்க ஆனால் இப்போ மட்டும் எப்படி சமையல் கற்றுக்கிட்டாங்க ஸோ எல்லாமே அவங்கள வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற பிளான் அப்படிங்கிற மாதிரியாக சிலர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒவ்வொரு எபிசோடுக்குமே கருத்து வெளியிட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில் இந்த வீக் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டுகளில் முதல் நபராக சிவாங்கியை வந்துட்டு ஜட்ஜஸ் தேர்வு பண்ணியிருந்தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை கிளப்பி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த வாரம் சிவாங்கிக்கு கோமாலியாக குறைஷி கலந்துக்கிட்டு சிவாங்கிக்கு சமையலில் சொதப்பாமல் ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த வாரம் சிவாங்கி இம்யூனிட்டி பேண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் இது குறித்து நெட்டிசன்களும் பார்த்தீங்கன்னா சிவாங்கியை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கருத்து சொல்லியிருக்கிறாரு அதில் நானும் சிவாங்கியும் அப்பா பொண்ணு மாதிரி பழகுனாலும் அது எல்லாமே கேமுக்கு வெளியே தான் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான சலுகையும் காட்டுறது கிடையாது அவங்க சமைக்கிற ஃபுட் நல்லா இருந்தால் மட்டுமே ஃபைனலுக்கு போவாங்க அவங்க மட்டும்தான் வெற்றியாளராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு சிவாங்கியினுடைய ஹேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவாங்கி என்ன பண்ணாலுமே அதை ஏற்றுக்கிறதாகவே இல்லை ஸோ வந்துட்டு சிவாங்கி மேலே எந்தெந்த விஷயங்கள் குறித்துலாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு குறியாக வச்சுட்டு தான் பண்ணிட்டு வராங்க ஸோ வந்துட்டு மூணு சீசன் கோமாளி இந்த சீசனில் குக்கா அப்படிங்கிறத ஈவன் இந்த சீசனே முடிய போகுது இன்னமும் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியலை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் கொடுத்த விளக்கம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்